ஹே காய்ஸ், வெல்கம் டு ஆர் லிட்ரேச்சர் பட்டிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஒரு ஹாரர், அப்புறம் ஒரு காமெடியான ஒரு காமெடி ஜானர் கொண்ட ஒரு ஷார்ட் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். அதோட பேர் த ஓப்பன் விண்டோ. அப்புறம் இதை எழுதுனது ஹெக்டர் ஹியூஜ் முன்ரோ. இவர் வந்து 1870 பிறந்திருக்காரு, 1916 இறந்துட்டார். இவரோட பென் நேம் வந்து சக்கி. மோஸ்ட்லி இந்த சக்கிங்கிற பேர் சொன்னால் தான் எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் என்ன இருக்குன்னா, மிஸ்டர் நட்டல். மிஸ்டர் நட்டல் வந்து ஒரு ஊருக்கு வந்து நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாரு. அதுக்கு வந்து அவங்க ஆண்ட் இருந்துட்டு, நீ வந்து எங்கள் ஊருக்கு போயேன். அவர் ஏன் போகிறாருன்னா, ஒரு அவருக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு, நர்வ் டிசீஸ் இருக்கனால அவர் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக போகிறாரு. நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும், இந்த பொல்யூஷன் இந்த ஏரியா விட்டு நான் கொஞ்சம் வில்லேஜ் சைட் போய் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க ஆண்ட்டி வந்து, நீ எங்கேயும் போகாத, நான் பழசாக தங்கியிருந்தேன்ல, நான் முன்னாடியே தங்கியிருந்த இடத்துக்கே அங்கே போ, எனக்கு அங்கே சில பேர் தெரியும், நான் லெட்டர் வேணால் தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து அவங்கள நட்டலும் வந்து, சரி கொடுங்க ஆண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வாங்கிட்டு போகிறாரு. அந்த லெட்டர் யாருக்குன்னா, மிஸ்டர் ஸ்டாஃபில்டனுக்கு. மிஸ்டர் ஸ்டாஃபில்டனை பார்க்க போகிறாரு. அங்கே போயிட்டு அவர் லெட்டர் கொடுக்குறாரு. லெட்டர் கொடுத்துட்டு, ஓ நீங்கள் வந்து இவங்களோட ரிலேஷனா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாஃபில்டன் வந்து நட்டில் வந்து வீட்டில் உட்கார வச்சுட்டு, அவங்க வெளியே போயிட்டு வரேன் நான் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியே போகிறாங்க. வெளியே போயிட்டுருக்க கேப்பில் வந்து அந்த மிஸ்ஸஸ் ஸ்டாஃபில்டன் இருக்காங்கல்ல, அவங்களோட நீஸ், அவள் ஒரு சின்ன பொண்ணு தான். அவள் பேர் தான் வீரா. அவள் வந்து மிஸ்டர் நட்டில் வந்து பார்க்க வரான். வந்துட்டு அவள் வந்து ஒரு கதை சொல்லுவாள். அவள் என்ன கதை சொல்வான்னா, இப்போ வந்து நட்டில் வந்து ஒரு விண்டோ பக்கம் உட்காந்துருப்பார், ஃப்ரெஞ்சு ஓப்பன் விண்டோ. அந்த விண்டோஸ் வந்து எப்போவுமே ஓப்பனாக தான் இருக்கும். அதனாலும் வந்து அவர் சொல்லுவார், மிஸ்டர் நட்டில் நீங்கள் வந்து அவர்கிட்ட பேசிகிட்டே இருப்பா, பேச்சு கொடுத்துட்டே இருக்கும் போது அவர் வந்து கேட்பார், நட்டில் வந்து கேட்பார், இவங்க வந்து மேரீடா இல்லை விடோடா, இங்கே பார்த்தா ஜென்ஸ்லாம் தங்குற மாதிரி இருக்கே, நான் எப்படி இங்கே தங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுட்ருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு அவள் வீரா வந்து என்ன நினைப்பா, இவர் நமக்கு இந்த ஊருக்கு புதுசு தான், சரி ஓகே இவர்கிட்ட வந்து அந்த கதையை சொல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கதை சொல்வாள். அவர் என்ன கதை சொல்வான்னா, இந்த விண்டோ எதுக்கு எப்பயுமே ஓப்பனாகவே இருக்குது தெரியும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாட்டில்கிட்ட கேட்பா வீரா. இல்லை எனக்கு தெரியாதே, ஏன் காற்று வரணுங்கிறதுக்காக திறந்து வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்வார். இல்லை இல்லை, காற்று வரத்துக்கெலாம் கிடையாது, இது வந்து ஒரு டேஞ்சரான ஒரு விண்டோ, இது வந்து ஹாரர் விண்டோ. இங்கே வந்து ஒரு நாள் வந்து என்னோட ஆண்ட்டோட ஹஸ்பண்டும், அப்புறம் அவங்களோட பையனும், அப்புறம் ஒரு ஸ்பானியல், ஒரு லிட்டில் ப்ரௌன் ஸ்பானியல். ஸ்பானியல்னால் ஒரு வேட்டையாடுற நாய். அந்த நாயும் ஒரு நாள் வந்து வேட்டைக்கு ஈவினிங் போயிருக்காங்க, ஆனால் அவங்க திரும்பி வரவே இல்லை. அவங்க எப்போ வருவாங்கன்னு சொல்லிட்டு எங்களோட ஆண்ட் வந்து கதவை திறந்து காத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சொல்லும், அந்த வீரா பொண்ணு. இது கேட்டதுமே நட்டிலுக்கு வந்து உள்ளே அப்படியே நடுங்க ஆரம்பிச்சிடும். ஐயோ ஐயோ, என்ன இந்த பொண்ணு இப்படிலாம் சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறமேட்டு கொஞ்ச நேரம் கழித்து இவங்க வந்துடுவாங்க, மிஸ்ஸஸ் ஸ்டாஃபில்டன் வந்து வந்துடுவாங்க. வந்துட்டு அவங்களும் அந்த கதை பற்றியே சொல்லுவாங்க, என்னோடய ஹஸ்பண்டும் அவரோட பிரதரும் வந்து போயிருக்காங்க, அப்புறம் அந்த நாயும் போயிருக்கு, ஒரு ஒயிட் கோட் எடுத்துகிட்டு போயிருக்காங்க, அவங்க எப்போ வருவாங்கன்னு தான் நான் காத்துக்கிட்டிருக்கேன். இன்றைக்கி அவங்க என்ன வேட்டையாடிட்டு வருவாங்கன்னு தெரியல, டக்கு கிடச்சிருக்குமா இல்லை வேறு ஏதாச்சும் தான் கிடச்சிருக்குமான்னு தெரியல, டக்கு கிடச்சா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்டதுமே நட்டுலுக்கு வந்து இன்னுமே பயமாயிடும். இனிமே பயமாயிட்ட பிறகு அவங்க சொன்ன மாதிரியே அந்த விண்டோலேருந்து அவங்கெல்லாம் மூணு பேர் வருவாங்க, அந்த நாய், மிஸ்டர் ஸ்டாஃபில்டன், அப்புறம் அந்த பையன். மூணு பேருமே வந்ததுமே இவருக்கு ரொம்ப பயமாயிடும். ஐயோ ஐயோ, வந்து அவங்க மூணு பேரும் வந்ததும் இல்லாமல் ஒருத்தர் வந்து பாட்டு வேற பாடுவார், அதை கேட்டதும் நட்டலுக்கு அல்லு இருக்காது, ஓடியே போயிடுவார். அவர் ஓடியே போயிட்டதுமே மிஸ்டர் ஸ்டாஃபில்டன் வந்து கேட்பார், இன்னும் யாருமா அது, யார் இங்கே வந்துட்டு இப்படி ஓடி போகிறார், என்னை பார்த்ததுமே என்னமா அவருக்கு அப்படின்ட்டு. அப்புறம் வீரா வருவா. வீரா வந்து சொல்வா, இந்த மாதிரி அவருக்கு வந்து நாயினால் ரொம்ப பயமா, ஒரு தடவை வந்து நிறைய நாய்ங்க சேர்த்து அவரை போட்டு கடிச்சிருச்சான், அப்புறம் இன்னொரு நாள் கிரேவியார்ட் கிட்ட நாய்ங்கெல்லாம் குழச்சிட்டே இருந்துச்சான், அதை பார்த்ததுமே அவங்களுக்கு நாய்க்குனா பயமா, அதனால தான் அவர் போயிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்வா அந்த பொண்ணு. இப்போ இந்த கதை என்ன கதைனா, அந்த வீரா பொண்ணு தான் இந்த ஃபுல் கதையுமே நரேட் பண்ணியிருக்கா. ஃபர்ஸ்ட்டு அந்த ஜன்னல்லேருந்து வந்து சொல்கிற அந்த பேய் கதையும் ஒரு பொய்யான ஒரு இமேஜினேஷன் கதை. லாஸ்ட்டில் வந்து அவருக்கு நாய்க்கு பயம்னு சொல்கிறா பார்த்தீங்களா, அதுவும் ஒரு இமேஜினேஷன் கதை தான்.
மொத்தத்தில் இது ஒரு சிம்பிளான கதை, இல்லை அந்த வீரா கேரக்டரை போட்டு இது கொஞ்சம் ஹாரர் தீமில் கொண்டு போயிருக்காங்க. அவ்வளோதான் காய்ஸ், இந்த கதை முடிஞ்சுது. இந்த கதை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு சந்திக்கிறோம். அன்டில் தென், திஸ் இஸ் பை ஃப்ரம் அஷிமா அண்ட் சந்தியா.